ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விஜய் டெலிவிஷனுடைய எல்லா சீரியலுடைய ஹிண்ட் இந்த வாரத்துக்கானது பார்க்கலாம். ஸோ தெஞ்சல் வந்து எண்ணெய் தொடும் சீரியல் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம அபி அண்ட் வெற்றி, ஸோ ரெண்டு பேருமே வந்து ரீயூனிட் ஆகிட்டாங்க இல்லையா, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டதுனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துட்டுருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துகிட்ருக்க சமயத்தில் ஒரு பக்கம் இந்த ஆட்டோ சங்கம்னு சொல்கிறவங்க அவங்க எல்லாருமே வந்து ஏதோ வந்து ஒரு வயலன்ஸோ ஏதோ பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க. அந்த பிரச்சனையில் வந்து அவங்களுடைய அப்பா, வெற்றியோட அப்பா இருக்காங்க இல்லையா அரங்கநாதர், அவங்களுக்கும் வந்து இன்ஜுரி ஆகிடுது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சால் வந்து வெற்றி ரொம்ப கோவப்படுவாங்க. திரும்ப இப்போ தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க, ஆனால் இந்த பிரச்சனையில் போய் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெற்றிக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை மறைச்சிடுறாங்க. அதே சமயம் பூங்காவனம் இருக்காங்க இல்லையா, அவங்களுமோ வெற்றி அபி இவங்க ரெண்டு பேருமே வந்து சேவ் பண்ணுறதுக்காக சங்கரையா அப்படின்ற ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த நியூ கேரக்டர் ஒருத்தவங்க என்ட்ரி ஆகிறாங்கன்னா இல்லையா அவங்களா இருக்கும்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்ததான் மௌனராகம் சீரியல். ஸோ இந்த சீரியலில் சக்தி அண்ட் வருண் ரெண்டு பேருமே வந்து பாட்டு பாடுறாங்க இல்லையா ஒரு சேலஞ்சுக்காக. அண்ட் பழனி வந்து ரொம்பவே வந்து சர்ப்ரைஸ் ஆகுறாங்க, வருண் ஹாஃப் அன் ஹவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அண்ட் ரொம்பவே நல்லாவும் பாடுறாங்க அப்படின்றதுனால. ஸோ சக்தியும் அவங்க பாடிட்டு இருந்ததை நிறுத்திட்டு வருணையே பார்த்துட்ருக்காங்க. வருண் வந்து ஹாஃப் அன் ஹவர் கம்ப்ளீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ண உடனே எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷப்படுறாங்க. நம்மளுடைய சக்தியும் அவங்கள போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க போல இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் நிறைய பேர் வந்து செல்லம்மா சீரியலுடைய இன்ட்ரி கேட்டிருந்தீங்க. செல்லம்மா சீரியலில் சித்து மேகாவுடைய என்கேஜ்மெண்ட் அப்போது செல்லம்மாவுக்கு வந்து ஃபயர் ஆகிடுது இல்லைங்களா. ஸோ அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காக சித்து போய் காப்பாற்றிடுறாங்க. ஸோ இதனால் கோவமாகிடுறாங்க மேகா இருந்துட்டு. அவங்க வேணும்னே கீழே விழுந்துட்டு சித்துவை வந்து அவங்கள தூக்க சொல்கிறாங்க. ஆனால் வந்து சித்து தூக்கவே இல்லை. அண்ட் தியாகராஜனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுறதுனால செல்லம்மா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களையும் காப்பாற்றிடுறாங்க. அதுதான் செல்லம்மாவுடைய இந்த வாரத்துக்கான ப்ரொமோ ஹிண்ட்டு. அண்டு முத்தழகு சீரியல். ஸோ முத்தழகு சீரியலில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அஞ்சலி அண்ட் பூமி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணுறாங்க ரெஜினா. ஆனால் இவங்க வந்து அந்த அனூப்ன்றவங்களோட வீட்டுக்கு போகிறதுக்காக வந்து கார் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த கார் வந்து ஏதோ பங்க்சர் ஆகிடுது. ஸோ பங்க்சர் ஆகிடுறதுனால முத்தழகு அவங்க ஒரு கார் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ஹம்பிளாக இருன்னு சொல்லி அஞ்சலிக்கிட்டேயுமே வந்து முத்தழகுவை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. அண்ட் ஈரமான ரோஜாவே சீரியலுடைய செகண்ட் பார்ட் இருக்குல்லையா, அதில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ப்ரொமோவே வந்துடுச்சு. ஆனால் ப்ரொமோலேருந்து எக்ஸ்ட்ரா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காவ்யா ஜீவா ஸோ லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு முன்னே. அந்த விஷயம் வந்து பார்வதி அம்மாவுக்கு தெரிஞ்சிடுது. அவங்க தெரிஞ்ச உடனே நம்ம காவ்யா கூட்டிகிட்டு வந்து, நீ மேரேஜுக்கு முன்னே யாரையாவது லவ் பண்ணியா அப்படின்னு கேட்ட உடனே காவ்யாவும் அதை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ரொமோவில் பார்த்த வரைக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணாத மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக நிற்கிற மாதிரி தானே பார்த்தாங்க. நான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நான் வேறு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. ஆனால் யாரை என்ன அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஆனால் பார்வதி மறந்துட்டு பார்த்திக்கிட்டேருந்து காவ்யாவை பிரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த வாரத்துடைய ஹிண்ட்டு. அண்ட் அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சிப்பிக்குள் முத்து சீரியல். ஸோ இந்த சீரியல் வந்து ஆகாஷ் இருந்துட்டு வாணி மேலே ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து தூவி விட்டுட்ருக்காங்க. அவங்க தான் அவங்களுடைய கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. அண்டு அரவிந்த் வந்து ரொம்பவே வந்து அண்ட் அரவிந்த் ஆகாஷ் வாணியுடைய ஃபர்ஸ்ட் நைட்டையுமே வந்து சொதப்பிடுறாங்க. ஸோ நிறுத்திடுறாங்க. அண்டு வாணி வந்து தாஸ் அப்படின்றவங்கள அவங்களுடைய ஸ்லிப்பர்லேயே அடிச்சிடுற மாதிரியும், அவங்க அந்த தாஸ்ன்றவங்க வந்து வாணியை கிட்னாப் பண்ணிடுற மாதிரியும் தான் இந்த வார எபிசோடில் இருக்குது. ஸோ இந்த கிட்னாப் பண்ணுற வாணியை வந்து யார் காப்பாற்றுவாங்க? ஸோ நம்ம ஆகாஷே போய் காப்பாற்றுவாங்களா இல்லை அவங்களுடைய பிரதர்ஸ் யாராவது காப்பாற்றுவாங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரத்துடைய ஹிண்ட் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் காற்றுக்கென்ன வேலி சீரியலுடைய ஹிண்ட் மட்டும் செப்பரேட்டாக போட்டிருக்கேன், அதுவும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க.